This video is sponsored by Saravana Selvaratnam, ultimate jewelry destination. Food shows, lifestyle shows and varsala fun shows ku Venur sir ku subscribe pannunga. பத்து 12 வருடங்களாக வந்து இந்த பாடத்திட்டம் சேஞ்ச் ஆகாமல் இருந்தது தான் வந்து இன்றைக்கி நீட் மாதிரி ஒரு விஷயம் வரும்போது பெரிய ஐடியா நமக்கு இருக்குது. இன்கேஸ் நம்ம அப்போவே கொஞ்சம் சுதாரித்து சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் அப்டேட் ஆகி வந்திருந்தோம்னா இன்றைக்கி இது வந்து இவ்வளோ பெரிய சவாலாக இருந்திருக்காது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதில் உண்மையினுடைய சதவீதம் கொஞ்சம் இருக்குது. ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஒரு எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே நுழைவுத் தேர்வு சரியா அப்படின்னு பல விதமான கருத்துகள் எல்லோரும் சொல்கிறாங்க. அது அந்த அந்த மாதிரி நுழைவுத் தேர்வை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு 2-3 இயர்ஸ் வந்து டைம் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது தமிழக அரசினுடைய கருத்து. அதுதான் வந்து நாம் சுப்ரீம் கோர்ட்லேயும் வச்சோம். உடனடியாக நம்ம மாற்றிக்கிறதுங்கிறதுல சிக்கல்கள் இருக்குது. ஸோ ஒரு பாயிண்ட்டை ஒரு 5 அல்லது 7 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த இதை வந்து அடாப்ட் பண்ணால் போதுன்னு. நீட்டு வந்து சிபிஎஸ்சியுடைய சிலபஸை கண்டென்ட்டை ஒட்டியே அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த இதை வந்து நம்ம ஒட்டி கொண்டாந்தால் தான் அதை வந்து பண்ண முடியும். நாம் 7 வருஷத்துக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருந்தாலும் நமக்கான ஒரு பாடத்திட்டத்தை வேறு ஒரு டைரெக்ஷனில் பண்ணியிருந்தோம்னா இது சக்சீட் ஆகியிருந்திருக்காரு. ஸோ அதுவும் ஒரு ஒரு இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பாடத்திட்டம், ஒரே மாதிரி வந்து பயிற்றுவிக்கு முறை, இது எல்லாம் இருந்து நுழைவுத் தேர்வுன்னு வந்துச்சுன்னா சரியாக இருந்திருக்கும். ஸோ உடனடியாக மாற்றுறதுனால தான் சிக்கல். பட் நாட் ஸ்டாண்டிங் ஆல் தி நியூ சிலபஸ் அண்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் ஆர் இன் டியூன் வித் தி கரிக்குலம் எக்ஸ்பெக்டட் ஃபார் அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அட் தி ஹையர் செகண்டரி லெவல். இப்போ நாங்கள் புதுசாக கொண்டுட்டுருக்க இப்போ வெளியிட்டிருக்கிற ப்ளஸ் ஒன்னுடைய டெக்ஸ்ட் புக்ஸில் நாங்கள் ஒரு டெஸ்ட் செக்காக வந்து பண்ணி பார்த்தோம். நீட்டுடைய லேட்டஸ்ட் எக்ஸாம்ஸில் கேட்ட கேள்விகள்லாம் அதுக்குரிய கான்செப்ட்ஸும் மற்றதும் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்காங்க. ஸோ 99% மேட்ச் ஆகுது. ஓகே, 99% மேட்ச் ஆகுது. ஸோ அந்த சிலபஸை டியூன் பண்ணி தான் நம்ம சிலபஸை வச்சுருக்கோம். ப்ளஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்ஸை வந்து உருவாக்கியிருக்கோம். ஸோ வித் கான்ஃபிடென்ஸ் ஐ கேன் ரெக்கமெண்ட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் தட் த நியூ டெக்ஸ்ட் புக்ஸ் வில் பி ஐடியல் டூல் டு ப்ரிப்பேர் ஃபார் ஆல் இண்டியா எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இன்க்ளூடிங் த மச் டாக்ட் அபவுட் நீட். ஓகே, அப்போ இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் இப்போ கொண்டு வந்திருக்க சேஞ்சஸ் வந்து இந்த நீட் பயிற்சி மையம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட தேவையை கட் பண்ண முடியுமா? எங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கோம். என்ன முக்கியமான இதுன்னா, கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கணும் அந்த அந்த டீச்சிங்கும் இதுவும். அதற்கான முயற்சிகளை கொடுத்துருக்கோம். நீட்லேயே பார்த்திங்கன்னா தி அசஸ்மெண்ட், ப்ராப்பர் அசஸ்மெண்ட் பார்த்தோம்னா பயாலஜி க்வெஸ்சன்ஸை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணுறாங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டால் கொஞ்சம் கடுமையாக உழைச்சா கெமிஸ்ட்ரி அட்டன் பண்ணிடுறாங்க. ஃபிசிக்ஸில் வந்து தே ஆர் ஃபைண்டிங் இன் டிஃபிகல்ட். ரீசன் என்னென்னா, ஃபிசிக்ஸில் வந்து கான்செப்ஷுவல் கிளாரிட்டி பெட்டராக இருக்கணும். சிலபஸ்லேயுமே சிக்கல் நமக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, இப்போ நம்ம சரி பண்ணியிருக்கோம். ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச் வந்து அவங்க அடாப்ட் பண்ணுறாங்க, நாம் வந்து தியரி ஓரியன்டாக போகிறோம். ஸோ அதை வந்து அட்ரஸ் பண்ணி எங்களுடைய நியூ ஃபிசிக்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் ஒவ்வொரு சாப்டர்லேயும் குறைஞ்சது 25-30 சால்வ்டு ப்ராப்ளம்ஸை கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம், நார்மலாக டெக்ஸ்ட் புக்கில் வராது. கான்செப்ட்ஷுவலாகவும் வந்து டே டு டே லைஃப்பில் அந்த ஃபிசிக்ஸ் கான்செப்ட் எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படிங்கிறதையும் டயக்ராம் மூலமாக ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கோம். வேரியஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் வரக்கூடிய இதுவரைக்கும் வந்திருக்கிற க்வெஸ்சன்ஸ் எல்லாம் அப்பெண்டிக்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஐடியலாக பார்த்தா ஒரு நல்ல பள்ளியில் நல்லா படிக்கக்கூடிய மாணவன் கோச்சிங் சென்டருக்கு போகாமையே இதை வந்து பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். ஓகே, நீங்கள் அதே மாதிரி ஒரு மேடையில் பேசும்போது இப்போ அமைச்சிருக்க பாடத்திட்டங்கள் வந்து அனிதாவையும் உள்ளடக்கி தான் இருக்கும் அப்படின்னு அந்த வார்த்தையில் இருக்கிற அர்த்தங்களுங்க நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த பாடத்திட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸோ ஏதோ வரும்போது மாணவர்கள் இதை எப்படி டேக்கிள் பண்ணணும்? ஏன்னா புதுசாக வரும்போது மேபி சில பேருக்கும் சேலஞ்சஸ் இருக்கலாம், எப்படி டேக்கிள் பண்ணலாம்? இல்லை, டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து நம்மளுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் இது ஒன்று. கான்செப்ட் பேஸ்டாக நம்மளுடைய நாலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, அதில் வந்து நிறைய கருத்தை இது பண்ணணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ரிப்பிட்டேட்டிவ் க்வெஸ்சன்ஸ் இப்போ வந்து கவர்மெண்ட்லேருந்து எடுக்க போகிறோம். ஸோ அதுதான் நம்மளுடைய மாணவர்களை வந்து திசை திருப்பிச்சு அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் இதுக்கு முன்னாடி இருந்தது இந்த கேள்வி தான் வரும் அப்படின்னா எதுக்கு அதிகமாக படிக்கணும்? ஸோ ப்ளூ பிரிண்ட் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை எடுத்தாச்சு, இந்த தடவை எடுத்தாச்சு. ஆனால் அதே நேரத்தில் வந்து அந்த எவல்யூஷன் ரிஃபார்ம்ஸும் ஓவர் நைட்டில் உடனே கொண்டு வரக்கூடாது, கொஞ்சம் கிராஜுவலாக தான் பண்ண முடியாது. ஸோ அந்த கான்செப்ட் பேஸ்டு தி அப்ரோச்சுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெடி ஆகிக்கணும். ஸோ அதை வந்து கொண்டு வந்து பண்ணணும்.
இந்த மாதிரி நியூ மாடலில் எக்ஸாம் பேட்டர்னில் வந்து என்னென்ன மாதிரிலாம் மற்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் கொடுத்துருக்கு அப்படிங்கிற எக்ஸாம்பிள்ஸை டெக்ஸ்ட் புக்லேயே கொடுத்துருக்கோம். இது வேற எங்கேயாவது போய் தான் கண்டுபிடிக்கணும், ஏதாவது நெட்டில் கண்டுபிடிக்கணும், இதில் பண்ணணும், அதனால் டெக்ஸ்ட் புக்லேயே கொடுத்துருக்கோம். அந்தந்த பாடத்துலேயே ப்ராப்ளம் சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸ் வருது, நியூ ட்ரெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாடலை புரிஞ்சுக்கிட்டு படித்தா நிச்சயமாக வந்து இது பண்ண முடியும்னு நம்புகிறேன். ஆசிரியர்களும் இதுக்கு வந்து கடுமையாக உழைச்சி அதை வந்து சப்ளிமெண்ட் பண்ணோம். என்னுடைய அசஸ்மெண்ட்டில் இந்த நியூ டெக்ஸ்ட் புக்ஸ் வித் எக்ஸ்டென்சிவ் ட்ரைனிங் டு த டீச்சர்ஸ், வித் பெட்டர் கோஆப்ரேஷன் ஃப்ரம் தி பேரண்ட்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் தி ஹார்ட் ஒர்க் பை த ஸ்டூடெண்ட்ஸ், இது எல்லாம் சேரும் பட்சத்தில் என்னுடைய கணிப்பு இந்த எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ரிலேட்டட் குழப்பங்கள் எல்லாமே ஒரு 2 வருஷத்தில் வந்து தெளிவாகும்னு நான் நம்புகிறேன். ஒரு ஒரு 5 வருஷத்தில் அநேகமாக தமிழ்நாட்டு மாணவர்கள் அகில இந்திய அளவில் வந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கக்கூடிய சீட்ஸே கேப்சர் பண்ணுற அளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்கங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அதெல்லாம் எக்யூப் ஆகும், எக்யூப் ஆகும். ஏன்னா என்ன ஒரு பேசிக் இது என்னென்னா, நம்மளுடைய குறிப்பாக மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ் ஆஃப் தமிழ்நாடு அந்த பெற்றோர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அவங்க கனவு கண்டதை வந்து நிறைவேற்றுறதுக்கான ஒரு அர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். தன்னுடைய குழந்தையினுடைய படிப்புக்கு எதை வேணால் செய்யக்கூடிய இதுதான். ஸோ அவங்களுடைய அந்த 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 த்ரெட் ப்ளஸ் மாணவர்களுடைய கடுமையான உழைப்பு, இது ரெண்டும் நிச்சயமாக சேரும். சேரும் பட்சத்தில் நாம் கொடுக்கக்கூடிய புது டூல் வந்து பயன்படுத்துகிற பட்சத்தில் 2 to 5 இயர்ஸில் மேஜர் சேஞ்சஸ் இருக்கும். மதுரையில் கலெக்டர் இருந்தப்போ சரி, ஈரோட்டில் இருந்தப்போ சரி, நிறைய ரிமார்க்கபிளான சேஞ்சஸ் நிறைய கொண்டு வந்திருக்கீங்க. ப்ரெசன்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியாமல் இருந்தது இல்லை. இந்த இதுலேயும் வந்து மிக முக்கியமான ரிமார்க்கபிளான சேஞ்ச் என்ன அப்படின்னா, ரிசல்ட் வந்து வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இயர் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது, அதை அறிவிக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்படி அறிவிக்காமல் இருக்கிறதுனால என்ன நல்லது நடந்துச்சு? ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம், இவ்வளோ பேர் ஸ்டேட் ஃபஸ்ட், இவ்வளோ பேர் ஸ்டேட் செகண்ட் அப்படின்னு. இதனால் என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது சார்? அதாவது ஒரு ஒரு நாம் சில விஷயங்களை வந்து புதுசாக இது பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, சில வழிமுறைகள் வந்து எந்த நோக்கத்துக்காக நம்ம செய்கிறோமோ அந்த நோக்கத்துலேருந்து விலகி விட்டு அது வேறு பாதையில் வந்து போக ஆரம்பிக்குது. ஸோ ஒரு ஒரு 2-3 பேசிக் பாயிண்ட்ஸ் அதில் இருக்குது. அதாவது வந்து ரேங்கிங் சிஸ்டத்தை ஏன் எடுத்தோம் அப்படின்னா, 1, மாணவர்களை மதிப்பெண் முறையில் கொண்டு மட்டும் மதிப்பிடுவதுங்கிறது ஒரு குரூரத்தனமானது. அதுதான் வந்து பேசிக் ஃபிலாசபி. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கூலில் உங்களோட படித்த மாணவர்கள் அல்லது காலேஜில் உங்களோட படித்த மாணவர்கள் எவ்வளோ டாப்பர்ஸ் அவங்களுடைய லைஃப்பில் டாப்பராக இருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இருப்பாங்க, பட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தா கேள்விக்குரியதாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, மதிப்பெண்களை மட்டுமே வச்சுமே டாப்பர்னு ஐடென்டிஃபை பண்ணது தான். ஒரு மாணவருக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, அத்தனை டேலண்ட்டையும் வச்சு அதுக்கான டியூ வெயிட்டேஜ் கொடுக்காமல் வெறும் மதிப்பெண்ணுக்கு மட்டும் முழுசாக கொடுக்குறது அப்படிங்கிறது அது ஒரு 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 யூனிடைமென்ஷனல் வே ஆஃப் அசஸிங் ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. 2, இந்த ரேங்கிங் சிஸ்டம் வந்து கமர்ஷியலைஸ் ஆகுது. அது வந்து அரசு பள்ளிகள், குறிப்பாக தனியார் பள்ளிகளுடைய அவங்களுக்கு, அதாவது மாணவர்களுக்கிடையேயான போட்டி என்பது மாதிரி பள்ளிகளுக்கிடையேயான போட்டியாக மாறுது. அதில் மாணவர்கள் வந்து பகடைக்காயாக பயன்படுத்துகிறாங்க, அவங்க வாங்கின மதிப்பெண்கள் வந்து பதாகைகள் இடம்பெறுது. இது வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான். 2, மதிப்பெண் வாங்குறதுமே இது வந்து வெளியில் விளம்பரப்படுத்திக்கிறதுக்கான ஒரு செயல் இல்லைன்னு நம்புகிறோம். இது வந்து உங்களுக்கானது, உங்கள் பர்ஃபார்மன்ஸுக்கானது, உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கானது. இதை சொல்லி இன்னொரு மாணவனை தாழ்த்துறதும் வந்து ஒரு தவறான ஒரு இது. ஸோ இது வந்து ஒரு உளவியல் ரீதியிலான ஒரு பிரச்சனை, சமூக ரீதியான ஒரு சிக்கல் மாதிரி வருது. ஸோ நேச்சுரலி கவர்மெண்ட் ஹஸ் டு ரியாக்ட். ஸோ அதை எடுத்துருவோம். இந்த வருஷம் இப்போ நாங்கள் காமன் மேனாக பார்க்குறத விட நீங்கள் வந்து இந்த அத்தாரிட்டி பவர் வந்து பார்க்கும்போது என்ன விதமான சேஞ்சஸ் வந்து கண்கூட தெரிஞ்சுது சார்? இப்போ போன வருஷம் இந்த இதுக்கு முன்னாடி சேஞ்சஸ் பார்க்கறதுக்கும் இந்த வருஷம் பார்க்கறதுக்கும் என்ன சேஞ்சஸ் ரொம்ப கண்கூட தெரியுது? எனக்கு தெரிஞ்ச என்னென்னா, தற்கொலைகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்க மாதிரி தோணுது. நம்பர்ஸே இருக்குது, பட் இன்னும் குறைஞ்சிருக்கு. அதுக்கு இன்னும் ஒன்று ரெண்டு கூட வரக்கூடாது, அதுக்கு ஒரு மேஜர் ரோல். சில முக்கியமான தனியார் பள்ளிகளில் வந்து கூட்டம் குறைஞ்சிருக்கிறதா? ஓகே. ஒரு கோழிப்பண்ணை கோயில் இது பள்ளிகள் எல்லாம் கோழிகள் சேவகங்களுடைய இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அரசு பள்ளியில் படித்தவங்க நிறைய பேர் உயர் பதவிகளில் இருக்கிறாங்க. இன்றைக்கும் அரசு பள்ளி பற்றி பேசும்போது தரம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. அதில் எல்லோரும் சொல்கிற ஒரு காமனான ஐடியா என்னவாக இருக்குது அப்படின்னா, அரசு பள்ளியில்
படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, அரசு அதிகாரிகள் அரசில் வேலை பார்க்குற அதிகாரிகள்லாம் அவங்களோட பிள்ளைகளை கண்டிப்பாக நீங்கள் அரசு பள்ளியில் மட்டும்தான் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அரசு பள்ளியோட தரம் அப்படிங்கிறது உயர்ந்துடும் அப்படின்னு. இந்த விஷயம் வந்து அவங்களோட உரிமையை படிக்கிற மாதிரி இருக்குது இல்லை சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது அரசு ஊழியர்கள் அரசு பள்ளியில் தான் வந்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஐடியலிஸ்டிக் வியூ. அது அரசு ஊழியர்கள் மட்டும் இல்லாமல் பொதுவாக பெற்றோர்கள் அப்படின்னு வச்சுப்போம். அரசு ஊழியர்களை தனியாக பிரித்து பார்க்க தேவையில்லை. பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குழந்தைகளை சிறந்த கல்வி கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மாணவர்களில் வந்து அவங்களுடைய குழந்தைகளை வந்து எந்த பள்ளியில் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு ஒரு யோசிக்கிறப்ப பெற்றோர்கள் பல நேரங்களில் வந்து சரியான முடிவெடுக்கிறாங்க. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் பல அரசு பள்ளிகளை என்னால் வந்து லிஸ்ட் பண்ண முடியும். சிறப்பாக செயல்பட்டுருக்கிற அரசு பள்ளிகளில் சீட் கிடைக்காது. ஐ கேன் லிஸ்ட் அவுட் த நேம்ஸ். திருப்பூரில் ஒரு மிகச்சிறந்த நகராட்சி பள்ளி இருக்குது, 6,000-7,000 பேர் படிக்கிறாங்க, ரிசல்ட்ஸ் பயங்கரமான ரிசல்ட்ஸ். ஜேஇ அட்வான்ஸ்டில் 4 பேர் 5 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கூலில். திருநெல்வேலியில் இந்த மாதிரி ஸ்கூல் இருக்குது. சென்னையில் அசோக் நகர் ஸ்கூல் இருக்குது, இன்றைக்கும் சீட் கிடைக்காது. விருகம்பாக்கம் ஸ்கூல் 99% ப்ளஸ் டூ ரிசல்ட்ஸு. அத்லெட்டிக்ஸில் நல்லா பண்ணுறவங்க இருக்காங்க. அந்த ஹெட்மிஸ்டர்ஸ் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோட ஒய்ஃபு. ஓகே, விருகம்பாக்கத்தில் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுறாங்க. சிறப்பான பள்ளிகள், டெடிக்கேட்டட் டீச்சர்ஸ், நல்ல ரிசல்ட்ஸ், இது மூணு இருக்கிறப்ப அவங்க இந்த இந்த மேனேஜ்மெண்ட்டுன்னு அவங்க பார்க்குறதே கிடையாது. நிச்சயமாக வந்து அவங்க கொடுக்குறதுக்கு பேட்ரனைஸ் பண்ணுறதுக்கு பெற்றோர்கள் தயாராக இருக்காங்க. அநேகமாக நிறைய டெக்னாலஜிக்கல் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறதுக்கு அரசாங்கம் இது பண்ணிகிட்ருக்கு. போன தடவை கவர்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 3,000 ஸ்கூலில் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் இது பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ டெக்னாலஜிக்கலாக போகிறப்ப நிறைய வந்து மாணவர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன் தேர் ஓன் நிறைய டீச்சர்ஸ் வந்து ரோட்டரி கிளப் இந்த மாதிரி பல பேருடைய முன்னாள் மாணவர்கள் யூஎஸ்லேருந்து பல வெளிநாட்டில் இருக்கவங்களுடைய உதவியோடு பலர் அவங்களாகவே ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் திறன்மிகு வகுப்புறைகள்லாம் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ரிசல்ட் என்னென்னா ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இது செட்டப் பண்ணால் அடுத்த கல்வியாண்டில் ஒரு 30 மாணவர்களாக அதிகமாக சேர்றாங்க. இது வந்து ரிசல்ட்டாகவே பார்த்தோம். ஸோ 3,000 நல்ல ஸ்கூல்ஸில் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக 1,00,000 ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக சேருவாங்க. ஃபோர்ஸ் பண்ணாமல் அதுவாகவே வந்து சேர்றது தான் நல்ல வளர்ச்சி. இன்னொன்று நல்ல ஒரு ஒரு போட்டித்தன்மையும் இருக்கும். ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் நல்லா பண்ணுறோம், அதை விட நல்லா ஸ்கூல்ஸ் அரசு பள்ளியும் பண்ணுறோம். எது சிறந்ததாக இருக்கோ அதை வந்து பெற்றோர்கள் வரவேற்பாங்க. இந்த வருஷத்துலேருந்து நிறைய பாடத்திட்டங்கள் நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டு வரீங்க. அதில் ஒரு ஆசிரியர்கிட்ட பேசும்போது அவங்க உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து மத்திய பாடத்திட்டத்துக்கு காம்படிட்டாக அதுக்கேற்ற மாதிரி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, நீங்கள் வந்து இல்லை நம்ம வந்து உலகத்தரத்துக்கு இருக்கணும், வேர்ல்ட் கிளாஸ் லெவலில் இருக்கணும், நம்மளை பார்த்து மற்றவங்க அடாப்ட் பண்ணிக்கணும், அந்த மாதிரி சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணணும் சொல்லி அந்த மாதிரி ப்ராசஸ் தான் போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன். இப்போ இருக்க ப்ராசஸ் எப்படி இருக்க போது, புதுசாக அந்த மாணவர்கள்லேருந்து இந்த பாடத்திட்டம் வரும்போது சேலஞ்சஸ் ஏதாவது இருக்குமா? ரொம்ப நீளமான கேள்வி அது. ஸோ பல விதமான கேள்வி கணைகள், தமிழக பாடத்திட்டம் சிறந்ததா, இது தரமில்லாததா, சிபிஎஸ்சிலேருந்து மற்றதுக்கும் இதுக்கும் வந்து தாழ்வாக இருக்கும், அதுக்கு பல போராட்டங்கள், பல இது எதிர்பார்ப்புகள், இந்த நேரத்தில் இதை எடுக்கிறோம். 12 வருஷம் கழித்து இதை வந்து மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணி எடுத்துகிட்டு வரோம். பட் வி ஆர் வெரி கிளியர் இன் அவர் திங்கிங் அண்ட் அப்ரோச். நமக்கான ஒரு ஒரு பாடத்திட்டத்தை நம்ம உருவாக்குறோம், இது மிகச்சிறந்ததாக இருக்கணும். அந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து வெவ்வேறு பாடத்திட்டங்களையும் நம்ம வந்து செக் பண்ணுறோம். என்சிஆர்டியிலேருந்து இந்த பெஸ்ட் ஸ்டேட்டுடைய பர்ஃபார்மன்ஸ், கேரளா, ஆந்திரா, இன்னும் கர்நாடகா, தெலுங்கானா அண்ட் மகாராஷ்டிரா இதெல்லாம் பார்க்குறோம். சில முக்கியமான சப்ஜெக்ட்ஸுக்கு சிங்கப்பூர் மாதிரி இதிலெல்லாம் வந்து எடுத்து பார்க்குறோம். சிங்கப்பூரில் இருக்கிற மேத்ஸ் அண்ட் சயின்ஸுடைய ப்ரெசன்டேஷனும் அவங்க தமிழை ரெண்டாம் மொழியாக கற்பிக்கிறதுக்கான அணுகுமுறைகளும் நமக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஸோ உலகத்தரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுங்கிறத விட நமக்கான ஒரு பாடத்திட்டம் மிகச்சிறந்த பாடத்திட்டமாக அது இருக்கணும். கம்பேரபிள் டு எனி மாடல், அதுதான் நம்மளுடைய எய்ம். ஒவ்வொரு பாடமும் அது வந்து இப்போ 6வதுல சயின்ஸ் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தி பெஸ்ட் புக், அது என்சிஆர்டியாக இருக்கலாம் அல்லது ஈவன் ப்ரைவேட் பப்ளிகேஷனாக கூட இருக்கலாம், அதை விட என்னுடைய ப்ராடக்ட் எப்படி பெட்டராக வரணும், ஸ்டாண்டர்ட் 6னா பெஸ்ட்டாக இருக்கணும், அதுதான் எங்களுடைய எய்மாக இருக்குது. சிங்கப்பூர்லேருந்து சில இதெல்லாம் வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். சயின்ஸ் அண்ட் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆக்டிவிட்டி ஓரியன்டாக அதை சொல்லித்தரணும் அப்படிங்கிறது அவங்ககிட்டருந்து எடுத்துருக்கோம். ஈவன் தமிழை வந்து எப்படி சொல்லித்தரணுங்கிறது அவன் ரொம்ப அழகான ஒரு பொசிஷன் பேப்பர் படித்தோம், அதுலேருந்து 1 or 2 பாயிண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கேரளாவுடைய மாடல் சில இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதை நமக்கேற்ற மாதிரி மாற்றிட்டு இது பண்ணோம். ஸோ ஐ வுட் சே தட் நமக்கான ஒரு பாடத்திட்டத்தை நம்ம வந்து வடிவமைச்சிருக்கோம், அது வந்து சிறந்த வகையில் வந்திருக்கு. இந்தியாவில் ஒரு பாடத்திட்டம் மிகச்சிறந்ததுன்னு ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அதோட கம்பேர் பண்ணுற மாதிரி நிச்சயமாக நம்மளுக்கு இருக்கும். அதை விட 1 or 2 மாடல்ஸ் வந்து நிச்சயமாக நம்ம அவங்கள விட நம்மளுக்கு பெட்டராக இருக்கும் சில விஷயங்கள்.
இந்த சேலஞ்சஸ் எப்படி சார் இருக்கும்? ஏன்னா இது வரைக்கும் இந்த பாடத்திட்டங்கள் வேறு, புதுசாக ஒன்று வருது, திடீர்னு வரும் மாணவர்களுக்கு கஷ்டமாக இருக்குமா அந்த சேலஞ்சஸ்? இதை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னும் சொல்லப்போனால் ஆசிரியர்களுக்குமே இது வந்து கடுமையான பயிற்சி அளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அவங்களும் உழைக்க வேண்டியிருக்கும். மாணவர்களும் இதை வந்து புரிஞ்சிக்கிட்டு அவங்க வந்து படிக்கணும். பெற்றோர்களும் அதுக்கு உதவி செய்யணும். ஒரு ஒரு எந்த ஒரு பாடத்திட்டமே ஒரு 5-7 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இது அப்டேட் ஆகும். அப்போ தான் அதனுடைய சீம்லெஸ் இது வந்து போகும். இது வந்து ஒரு குவாண்டம் ஜம்ப் மாதிரி வந்திருக்கு. ஸோ நேச்சுரலி இந்த ஷாக் வந்து வில் பி தேர், பட் ஐ ஃபீல் தட் இட் வில் பி அப்சார்ப்ட் இன் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். அந்த இதில் ஷாக் குட் பி தேர், பட் அதுக்காக வந்து கடுமையாக வந்து பயிற்சிகள்லாம் நிறைய கொடுக்கலான்னு பார்க்குறோம். ஆசிரியர்களுக்கு வந்து ஜூன் மாதம் முழுக்க வந்து விரிவான பயிற்சிகள் அவங்கள எக்யூப் பண்ண போகிறோம். ஆசிரியர்களுக்கான கையேடு தயாரிச்சிருக்கோம். ஸோ அவங்களுக்கு டீச்சர்ஸ் ஹேண்ட் புக்னு நிறைய வீடியோ லெசன்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். மாடல் வீடியோ லெசன்ஸ்லாம், ஸோ த டீச்சர்ஸ் கேன் அடாப்ட் இட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ கேன் மேக் யூஸ் ஆஃப் தட். இந்த பாடத்திட்டங்களை பார்த்தேன், கியூஆர் கோட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த கியூஆர் கோடு வந்து ஒவ்வொரு பேஜ்லேயும் இருக்கும், லெசனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோமே. இந்த கியூஆர் கோடு மெத்தட் இந்தியாவில் இருக்க வேறு ஸ்டேட்ஸில் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்களா, இல்லை நம்ம தான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் சார்? கியூஆர் கோடு டெக்ஸ்ட் புக்கில் பண்ணுற அந்த கான்செப்டுக்கு பேர் டு எனர்ஜைஸ் தி டெக்ஸ்ட் புக்ஸ், எனர்ஜைசிங் த டெக்ஸ்ட் புக்னு சொல்கிறாங்க. நேஷ்னல் டீச்சர்ஸ் பிளாட்ஃபார்ம்னு ஒன்று கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணியிருக்கு. அதில் வந்து கியூஆர் கோட் மூலமாக ஆடியோ விஷுவல் கண்டென்ட்டை லான்ச் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபியூ ஸ்டேட்ஸில் நாமளும் இருக்கோம். ஓகே. மகாராஷ்டிரா, ஆந்திரா, தெலுங்கானாவில் டு லிமிட்டட் எக்ஸ்டென்ட் அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த வருஷம் பண்ண போகிறாங்க, நம்மளோட சேர்ந்து பண்ண போகிறாங்க. பட் விரிவாக இந்த மாதிரி 4 ஸ்டாண்டர்ட்லேயும் எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணுறது, மேசிவ் லெவலில் பண்ணுறது, டிஜிட்டல் அசஸ்மெண்ட் வரைக்கும், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓய்வு இருக்க நேரத்தில் வந்து மாணவர்கள் வந்து ஒரு அசஸ்மெண்ட் எடுத்து ஒரு பர்டிகுலர் சயின்ஸ் சப்ஜெக்டில் 30 கேள்வியை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். 30ல் எவ்வளோ 25 out of 30 வந்திருக்கீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க, பட் யூ நீட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் த ஃபாலோயிங் ஏரியாஸ். ஓகே. சம்மரி கொடுக்கும். ஸோ அசஸ்மெண்ட் வரைக்கும் பிளான் பண்ணுறோம். இனிஷியலாக ஆடியோ விஷுவல் கண்டென்ட் இது பண்ணுறோம். ஸோ மேசிவாக பண்ணுறத நாம் தான் பண்ணுறோம். இன்றைக்கும் சில தனியார் பள்ளிகளில் வந்து 10th-க்கோ இல்லை 12th-க்கோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் மாதிரி ஒன்று வச்சு அவங்க கரெக்டாக இருக்காங்களா, எங்கள் பள்ளிக்கு வந்தால் இவங்க வந்து பெருமை சேர்த்து கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி பிரிக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. இதுக்கு அரசாங்க சைட்லேருந்து இதை ஸ்டாப் பண்ணதுக்கு என்ன மாதிரி ப்ரிகாஷன் எடுக்காங்க? குற்றச்சாட்டுகள் வர்றப்போ வந்து அதற்கான நடவடிக்கை எடுக்கிறது ஒரு பக்கம். பட் எங்களுக்கு கிடைச்சிருக்க பல செய்திகள் என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க வந்து விளம்பரப்படுத்துறதுக்காக சில மாணவர்களை எடுத்துக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு அவங்க கமர்ஷியலைஸ் பண்ணி எல்லாத்தையும் இன்டெக்ட் பண்ணுறதா தான். 100 பேரையும் வந்து சரியானதாக அதிக மதிப்பெண்கள் வாங்குகிற நபர்களாக எடுத்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ சில பேர் நல்ல மாணவர்களை வச்சு அவங்கள முன்னிறுத்தி அவங்களுடைய வணிக நோக்கத்தை வந்து விரிவாக்கிறது தான் அவங்களுடைய எய்மாக இருக்குது. இந்த பெர்சன்டேஜ் ரேட் பார்க்கும்போது பாஸ் பண்ண ரேட் உங்களுக்கு 100% இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில மாணவர்களை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்க மாதிரி நம்ம பார்க்குறோம். அதுதான் கேட்குறேன். அதுக்கு ஒரு பாயிண்ட் என்னென்னா, இப்போ நம்ம ஈவன் ரிசல்ட்ஸ் டைம்லேயே நாங்கள் இது பண்ணுற கொடுத்தது என்னென்னா, ஒரு பள்ளியில் வந்து சிறந்த பள்ளி அப்படின்னு சொல்லி 100க்கு 100 மதிப்பெண்கள் வாங்கினா இத்தனை மாணவர்கள் அல்லது வந்து தி டாப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இப்போ அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு பண்ணக்கூடாது. ஸோ அதனால் மதிப்பெண்களை முன்னிறுத்தி வந்து நிறைய விளம்பரங்கள்லாம் வருது. நாங்கள் அதுக்கு இன்னொரு இது கொடுத்துருந்தோம், ஆவரேஜ் ஸ்கோர் பை த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருந்தோம். அதை பல பேர் வந்து ஈவன் மீடியா கூட சரியாக ரிப்போர்ட் பண்ணுறதில்ல. போன தடவை கொடுத்துருந்தோம், 100 பேர் படிக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஆவரேஜ், 100 பேர்த்தோடைய ஆவரேஜ் ஸ்கோர் அது ஹையராக இருந்தால் எல்லாருமே நல்லா படிச்சிருப்பாங்களே. அதை வந்து சரியாக வந்து மீடியா வந்து ஹைலைட் பண்ணாவே வந்து நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இவங்க top 10 ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து சிக்கல்கள் வருது. நீங்கள் சொல்கிற மாதிரி என்ட்ரி லெவல்லையே வந்து வடிகட்டி சேர்க்கிறது அப்படிங்கிறது தவறான செய்தி, அது தவறான ஒரு அணுகுமுறை. அது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது தான். அதே மாதிரி சார், 6,754 மேல்நிலை பள்ளிகளில் 1,907 பள்ளிகளில் 100% வந்து பாஸ் ரேட் இருக்குது ப்ளஸ் 2 ரேட்டில். அதே மாதிரி அரசு பள்ளியில் பார்க்கும்போது 2,574 பள்ளியில் 238 பள்ளிக்கு மட்டும் தான் 100% பாஸ் ரேட் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வெறும் 10%க்கும் ரொம்ப கம்மியான இதில் தான் அரசு பள்ளி இருக்குன்னு. ஏன் இந்த சடன் ட்ராப்பு, ஏன் இந்த மாதிரி விஷயம் இருக்குது? இல்லை, ஒரு ரீசன் என்னவாக இருக்கலாம்னா, முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட் வைஸ் இதுவாக இருக்குது லேட்டஸ்ட் இதை வந்து பார்க்கணும். சில சப்ஜெக்ட்ஸில் வந்து குறைவாக வந்து பர்சன்டேஜ் குறைவாக அல்லது வந்து பாஸ் பர்சன்டேஜ் இதானதுக்கு டீச்சர்ஸ் வந்து இல்லாத காரணமாக இருக்கலாம். ஸோ இப்போ போன வருஷம் வந்து ஃபில்லப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ் வந்து ஃபில்லப் பண்ணியிருக்காங்க.
ஸோ அவங்க செட்டிலாகி இது பண்ணுறப்ப ஒரு இதுவாகும். மாவட்ட வாரியாக பார்க்குறப்ப வட மாவட்டங்களில் பர்சன்டேஜஸ் குறைவாக இருக்குது. வெஸ்டர்ன் பெல்ட் நல்லாயிருக்கு, சவுத்து நல்லாயிருக்கு, பட் நார்த்தில் வர வர குறைவாக இருக்குது. ஸோ நம்ம ஏரியா ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அங்கே வந்து அதிகமாக இது பண்ண முடியாது. நல்ல அதிகாரிகளை போட்டு மானிட்டரிங் பண்ணி ஒரு 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 இன்னும் சொசைட்டி லெட் மிஷன் மாதிரி கொஞ்சம் பண்ண வேண்டியதாக இருக்குது. நார்த்தன் பெல்ட் வந்து ரிசல்ட்ஸில் அகாடமிக்காக போகிறார். ஸோ இந்த தேர்ச்சி சதவீதம் 10% கீழே இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாமே நார்த்தன் பெல்ட் தான் அவங்க எடுத்துக்கலாமா? இல்லை, பெரும்பான்மையான பள்ளிகள் இருக்கும். ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கனாவே வந்து உங்களுக்கு விருதுநகர், ஈரோடு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து 94-95% இருக்கும் ப்ளஸ் டூவில். இதில் வந்து 80-something தான் இருக்கும். விழுப்புரம், திருவண்ணாமலை இந்த இதில் ஹிஸ்டாரிக்கலாகவே இருக்குது. அதுக்கு பல சமூக காரணங்கள் இருக்கலாம். அடுத்த வருஷமே இதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. கன்சிஸ்டண்ட்டான எஃபர்ட் எடுத்து பண்ண முடியும். ஆனால் நிச்சயமாக பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. சரி, ராமநாதபுரத்தில் கடுமையாக முயற்சி செஞ்சு கலெக்டர் மூலமாக வந்து நிறைய கல்வித்துறையில் வந்து நிறைய சீர்திருத்தங்கள் செஞ்சு நிறைய மானிட்டரிங் பண்ணி, பெரம்பலூரில் அதே மாதிரி அவங்களுடைய பாஸ் பர்சன்டேஜ் ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட் 4-5 இயர்ஸில். ஸோ நிச்சயமாக எல்லோரும் சேர்ந்து முயற்சி பண்ணால் நிச்சயமாக பண்ண முடியும். ஈவன் பேக்வர்ட் ஏரியாஸ்லேயும் நல்லா பண்ண முடியும். சார், இன்றைக்கி சமூக வலைதளங்களில் விருதுநகர் மாவட்டத்தில் என்றைக்குமே வந்து லிட்ரஸி ரேட் அதிகமாக இருக்குது, பாஸ் பண்ணுற ரேட் அதெல்லாம் பார்க்கும்போது அதிகமாக இருக்குது. இதுக்கு காரணம் காமராஜர் பிறந்த ஒரு விஷயந்தான் அப்படின்னு ஒரு விஷயமாக பொதுவாக பேசிட்டு வராங்க. விருதுநகரில் மட்டும் வருடா வருடம் அந்த தேர்ச்சி சதவீதம் அந்த ரேட் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து ஹிஸ்டாரிக்கலாக அந்த 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 இது இருக்குது, லெகசி இருக்குது. ஈரோடு நல்லா பண்ணோம், இந்த மாதிரி மதுரை ஒரு காலத்தில் நல்லா தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஹிஸ்டாரிக்கலாக வந்து அந்த 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 டெண்டன்சி அப்படி இருக்கும். அதாவது வந்து ஆரோக்கியமான போட்டி இருக்கும் ஸ்கூல் மத்தியில், ஆசிரியர்களுக்குள்ள அது இருக்கும். பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் நேரத்தில் அவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறதா இருக்கும், ஃபோன் பண்ணி பேசுகிறதா இருக்கும். ஐ ஹவ் சீன் மெனி கலெக்டர்ஸ் இன்னும் டாக்கிங் டு தி பெஸ்ட் ஸ்கோரிங் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா படி அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி பேசுகிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது 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 கல்ச்சரில் இருக்குது, அந்த இதுலேருந்து வருது. ஸோ அதை வந்து ரெப்ளிகேட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணுறப்ப மற்ற இடத்துலையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், ரொம்ப காமெடியாக சமூக வலைதளங்களை பேசிட்டு போயிடுவாங்க வருஷ வருஷம். இன்றைக்குமே மாணவிகள் தான் அதிகமாக மார்க் வாங்குவாங்க, மாணவர்கள் கம்மியாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு. அந்த ஒரு விஷயமும் வந்து கடந்த சில வருடங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி தெரியுது சார், என்ன ரீசன்? ஹிஸ்டாரிக்கலாக அந்த ட்ரெண்ட் அப்படி தான் இருக்குது. ஒரு ரீசன் என்னவாக இருக்கலாம்னா, மாணவர்களுக்கு கவனச்சிதறல் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு மிக முக்கியமான சமூகவியல் காரணமாக பல பேர் வெரி ரொம்ப ரீசெண்டாக சொல்கிறது என்னென்னா, மாணவிகள் வந்து சரியாக படிக்கலன்னு வச்சுங்க, 10th ஃபெயில் ஆகிட்டான்னு வச்சுங்க, அவங்கள வந்து மேலே படிக்க வைக்கிறதுக்கோ அல்லது திருமணம் செய்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ அதனால் தேர் அண்டர் ப்ரெஷர் டு பர்ஃபார்ம். ஓகே, ரீசனாக இருக்கலாம். This video is sponsored by Saravana Selvaratnam, Ultimate Jewelry Destination.